தானியலின் புத்தகம் 9 அதிகாரம் அதிகாரம் 10 அதிகாரத்திலும் 9 அதிகாரத்திலும் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்க தான் பைபிள் கொண்டு வரலையே, நான் வாசிக்கிறேன் பார்க்கலாம். 10 அதிகாரத்தில் 11 வசனம். பிரியமான புருஷனாகிய தானியலே என்று கர்த்தர் அழைக்கிறத பார்க்கலாம். 9 அதிகாரத்தில் 23 வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து அப்படி ஒரு பட்ட பெயர் நமக்கு கொடுக்க முடியுமா? தங்கச்சி நீ எனக்கு ரொம்ப பிரியமானவள், தம்பி நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். இன்னைக்கு மனுஷன் இந்த மாதிரி கூப்பிட்டானாக்கா சொன்னானாக்கா அதுல கள்ளத்தனம் இருக்கும், உண்மை இருக்காது. ஆனா தேவாதி தேவன் ஒரு ஆள் அப்படி கூப்பிட்டாருனாக்கா அது சாதாரண காரியம் இல்ல. நீ எனக்கு பிரியமானவன். என்னுடைய வாழ்க்கையிலும் ரொம்ப நாளா ஆசை, என் பெயரை சொல்லி கூப்பிட்டார் தேவன், என்னுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டார், என்னோடு கூட பல முறை பேசியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கும் நான் கெஞ்சி கதறிக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரியம், கர்த்தாவே நீர் தானியலை கூப்பிட்டே, நீ எனக்கு பிரியமானவன். அப்படியே என்னை ஆசையோடு ஒரு நாளாக நீ என்னை கூப்பிட மாட்டேறா, நீ எனக்கு பிரியமானவன், நீர் எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன். என்ன அருமையான ஒரு சர்டிபிகேட் தெரியுமா இது? நீ எனக்கு பிரியமானவன். ஆகவே நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் செவிசாய்க்கப்பட்டது, பதில் கொடுக்கப்பட்டது. நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் எல்லாம் கொடுத்துறேன் அப்படின்ட்டார். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில எவ்வளவு பேருக்கு தாகம், அநேக காரியங்களில முன்னேறணும்னு ஆசை இருக்குது, ரொம்ப படிக்கணும்னு ஆசை இருக்குது, அல்லது நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு ஆசை இருக்குது, நம்முடைய வாழ்க்கை பிற்கால வாழ்க்கை நல்ல விதமா அமைச்சுக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா கேட்டது ஒண்ணுமே கிடைக்கல, ஏமாற்றம் வாழ்க்கையில, நிம்மதி இல்ல, சுதந்திரம் இல்ல, இப்படி எல்லாம் கதறி கொண்டிருக்கிற அநேக வாலிப தங்கச்சிமார் தம்பிமார் உண்டு. உன்னுடைய வேண்டுகோளுக்கு கர்த்தர் செவிசாய்த்து நீ கேட்கிற காரியத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும்னாக்கா நீ எனக்கு பிரியமானவன். ஆகவே நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நான் எல்லாவற்றையும் உனக்கு தர நான் சித்தமாகி கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கும் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளையா நான் இருக்கணும், கர்த்தருடைய கர்த்தருக்கு பிரியமானவனா நான் ஜீவிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. என்னால முடியலையே, என்னால முடியலையே, அப்படி துக்கப்படுறவங்களும் உண்டு, இதை பத்தி கவலைப்படாதவங்களும் உண்டு. நீ எனக்கு பிரியமான புருஷன். 143 சங்கீதம் 10 வசனத்துல தாவீது இப்படி சொல்கிறார், கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்த என்னை போதித்தரலும். உம்மை நான் எப்படி சாமி நான் பிரியப்படுத்துறது? நான் எப்படி ஜீவிச்சா நீ உமக்கு சந்தோஷமா இருக்கும்? நான் எந்த மாதிரிலாம் வாழ்க்கை வாழ்ந்தா உம்மை நான் பிரியப்படுத்த முடியும்? உம்மை பிரியப்படுத்தும்படி நீர் எனக்கு போதித்தரலும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13:22 வசனத்துல கர்த்தர் கொடுக்கிற ஒரு சாட்சி இருக்கிறது. தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்வான், அவன் என் மனதுக்கு ஏற்றவனா இருக்கிறான். தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்கிறபடினால அவன் எனக்கு ஏற்றவன். இது யார் கொடுக்கிற சர்டிபிகேட்? ஏ தேவன் ஆகிய தேவன் கொடுக்கிற ஒரு சர்டிபிகேட், கடவுள் கொடுக்கிற சர்டிபிகேட். தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் செய்தான். கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சோம்னாக்கா நீங்க கேட்கிற காரியம் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். நல்ல யோசனை பண்ணி பாருங்க, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீங்க செய்றீங்களா? என் தேவன் என்னோடு கூட பேசின 3 முக்கியமான காரியங்கள். மகனே, நான் உன்னை கடைசி வரைக்கும் உன்னை ஆசீர்வதித்து மரணம் உன்னை பிரிக்கும் வரைக்கும் நீ என்னுடைய பிள்ளையாகவே நீ மறிக்கணும்னாக்கா 3 முக்கியமான காரியத்தை நீ எனக்கு செய்யணும். அது நீ கடைசி வரைக்கும் நீ கடைபிடிக்கணும். என்ன அது முக்கியமான காரியம்? 1, நீ என்னதான் திருப்திப்படுத்தணும். 2, எனக்கு நீ பயப்படணும். 3, என்ன நீ ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த 3 காரியத்தையும் நீ மறக்காம நீ செஞ்சனா நீ என்னுடைய பிள்ளையாகவே நீ மரிப்பப்பா. 1, என்ன திருப்திப்படுத்து, யூ மஸ்ட் சாட்டிஸ்ஃபை மீ. என்ன திருப்திப்படுத்து, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை நீ திருப்திப்பட்டா நீ ஏமாந்து போயிடுவேன், அது உண்மையான சந்தோஷம் அல்லது. ஆனா கடவுளை திருப்திப்படுத்துவேன். எப்படி ஜீவிச்சா, எப்படி நான் வாழ்க்கையை நடந்து கொண்டா என் தேவனை திருப்திப்படுத்தலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என்னை நீ திருப்திப்படுத்து, என்னை திருப்திப்படுத்து, என்னை திருப்திப்படுத்து என்று கர்த்தர் கேட்கிறார். ஒருத்தனை பார்த்து, சகோதரி நீ இந்த மாதிரி முடி வளர்த்தாதே, அம்மா நீ இந்த மாதிரி ட்ரெஸ் உடுத்தாதே, தம்பி நீ இப்படி முடி வளர்த்தாதே, நீ தவறானபடி ஜீவிக்கிற, நீ பாவத்தை விட்டுடு, நீ சிகரெட் குடிக்காத, சினிமாவுக்கு போகாத, இப்படிலாம் சொன்னா கேட்க முடியாதுங்க. இந்த உலகத்துல எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன், யாரும் தடைப்படுத்த முடியாது, எனக்கு சுதந்திரம் வேணும். இன்றைக்கு வாலிபர்களுக்கு உள்ளத்துல
அதிகமாக விருப்பப்படுகிறது என்ன தெரியுமா? சுதந்திரம். சுதந்திரம் சபைக்குள்ளும் சுதந்திரம் கேட்கறாங்க, வீட்டுக்குள்ளும் சுதந்திரம் கேட்கறாங்க, நாட்டிலையும் சுதந்திரம் கேட்கறாங்க. அவங்களை கட்டுப்படுத்தவே யாருக்கும் இஷ்டம் இல்லை, அவர்கள் இஷ்டப்படுகிறது இல்லை. தமிழ்நாட்டு இந்தியாவில் வடபாகத்தில் வாலிபர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க, என்ன தெரியுமா? எங்களுக்கு எக்ஸாமினேஷனே கூடாது, வருஷா வருஷம் அப்படியே தூக்கி தூக்கி போட்டுட்டே போகணும். அதான் அவங்க விருப்பப்படுறோம், சுதந்திரம். அதனால வாதியாரே கொண்டுட்டாங்கன்னா பாத்தீங்களேன் எப்படி இருக்கும் பாருங்க. வாலிபருடைய சுதந்திரம் எல்லைக்கு மீறி போய் கொண்டிருக்கிறது. நீ கடவுளை திருப்திப்படுத்தின இருந்தனாக்கா நீ பிரச்சனை அல்ல, அந்த திருப்திப்படுத்த நினைச்சாலே போதும், உன்னுடைய வாழ்க்கை தானாகவே மாறி போயிடும். இது விட அதை விட்டுட்டு தப்பு இது நீ செய்யாத அப்படின்னு சொன்னாக்கா கோபம் வந்துடும். ஆனா கிறிஸ்து உள்ளத்துல வந்தாச்சுனாக்கா உனக்கே தெரியும், நான் இப்படி போறது நல்லா இருக்குமா, நான் இப்படி உடுத்துறது நல்லா இருக்குமா, இல்ல என் தேவனுக்கு அது இஷ்டம் இல்லை, நான் போற இடம் தேவனுக்கு இஷ்டம் இல்லை, நான் இன்னும் அப்படி போகக்கூடாது. கர்த்தரை திருப்திப்படுத்த நீங்க பழகி கொண்டீங்கன்னாக்கா வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளையாகவே நீங்க இருப்பீங்க. சதையை திருப்திப்படுத்தணும் தெரியுங்களா, ஆண்டவரை திருப்திப்படுத்தணும். ஏ சாமி இவோட அவன் பேசி கொண்டிருக்கும் போது அவன் சொல்றான், கர்த்தாவே நான் நாலத்தினே எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன், கர்த்தாவே நான் தவறா பணம் வாங்கி வச்சிருக்கிறேன், தவறான அப்படி பொருள் சேர்த்திருக்கிறேன், அதெல்லாம் நான் திருப்பி கொடுத்துறேன். ஏன் அப்படி சொன்னான் அவன்? எங்கேயாவது ஒரு இடத்துல ஏசாமி அவனை பார்த்து, தம்பி நீ வந்து தப்பா நீ பணம் சேர்த்துருக்க, நீ பாவம் செஞ்சிருக்க, நீ விபச்சாரம் பண்ற, சிகரெட் குடிக்கிற, நீ சினிமாக்கு போறன்னு ஒரு இடத்துல சொல்லவே இல்லைங்க. ஆனா இவன் யோசித்தான், என் இயேசு என்னை ஆசீர்வதிக்கணும்னா, என் வீட்டுக்கு வரணும், என்னை சந்தோஷப்படுத்தணும்னாக்கா அந்த இயேசுவை நான் திருப்திப்படுத்தணும். அப்ப அவன் எதை செஞ்ச அவருக்கு திருப்தி? பணம் கொடுத்தா திருப்தியா இருக்குமா? இல்ல இல்ல இல்ல, பணத்தின் மேல அவர் விரும்புகிற தேவன் அல்ல. பின் எப்படி நான் என்ன கோயிலுக்கு ஒழுங்கா போன திருப்தியா இருக்குமா? இல்ல இல்ல அப்படி இல்ல, அவர் கேட்கிறது உன்னுடைய இருதயம், உன்னுடைய இருதயத்தை அவர் கேட்கிறார். வேற ஒன்னொரு சொத்து பணம் கிணம் ஒண்ணு கேட்கல, உன் இருதயத்தை காத்து கேட்கிறார். அப்போ என் தேவனுக்கு இஷ்டமான ஒரு காரியத்தை நான் செய்யறேன், இதெல்லாம் விட்டாக்க அவருக்கு இஷ்டமா இருக்குமா? இங்க போகாம இருந்தா கர்த்தருக்கு இஷ்டமா இருக்குமா? இப்படி ஒரு ஆவிக்குரிய தீர்மானத்தை நீங்க செய்கிறது மிக முக்கியமான காரியம். இந்த தானியலுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் அவ்வளவு தூரம் அவனு எனக்கு பிரியமானவன் சொன்னார்? காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறைகளை நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி நானும் வாழ கற்றுக்கொண்டோனாக்கா நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன், நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் நிறைவேறப்படும். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோம். தானியல் எப்படிலாம் வாழ்ந்திருப்பான் அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜீவிக்க முயற்சி பண்ணா நிச்சயமா தானியல கூப்பிட்ட அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அதே தேவன் நம்மையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லலாம். வாசிப்போம் முதல் அதிகாரத்தில், தானியலுடைய புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டான். தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி, தன்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில் தீர்மானம் செய்யாமல், தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் எந்த வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது. தீர்மானம் மிக மிக முக்கியம். எத்தனை பேர் சொல்றாங்க இல்லையா, நான் இன்னும் பாவமே செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். இன்னைக்கு வாலிபர்கள் கிட்ட கேளுங்க, நீ பாவம் செய்ய விரும்புறீங்க, இஷ்டப்பட மாட்டாங்க. தவறு செய்யறது அவங்க இஷ்டப்படுறது இல்லை, ஆனா தவறு செய்யாம இருக்க முடியலன்றாங்க, அவ்வளவுதான். பாவம் செய்யாம இருக்க முடியல, காரணம் என்ன தெரியுங்களா? தீர்மானம் நீங்க எடுக்கிறதே இல்லை, நீங்க ஒத்துக்கொள்றீங்க பாவம்னு. அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தீர்மானம் எடுத்தாதான் முடியும். கெட்ட குமாரன் கதையில நீங்க பாத்தீங்கன்னாக்கா பன்றிகளுக்கு கொடுக்கிற ஆதாரம் கூட அவனால சாப்பிட முடியல. அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அவன் செஞ்ச முதலாவது காரியம் தெரியுமா? தீர்மானம் எடுத்தான். வசனத்தை நீங்க பார்க்கும் போது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது, தீர்மானம் எடுக்கணும். வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமா வாழ்ந்து கொள்வதற்கு முதலாவது செய்யப்பட வேண்டிய காரியம் தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் எடுக்கணும்னாக்கா முதல்ல நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, அப்பாவோட இருந்தப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட உறவு வைத்திருந்த சமயத்துல நீ இருந்த இன்பம், நீ அனுபவிச்ச சந்தோஷம், இன்னைக்கு கர்த்தரை விட்டு நீ வெளியே போனதுக்கு அப்புறம் உனக்குள்ள இருக்கிற அந்த கில்டி கான்சியஸ், அந்த குற்ற உணர்வுகள், அது எப்படிப்பட்டது நீ யோசனை பண்ணி பாரு. ஐயோ நான் ஆரம்பத்திலிருந்த சந்தோஷத்தை நான் இழந்து போயிருக்கிறேன், எனக்கு அந்த சந்தோஷம் வேணும். அப்ப என்ன செய்யலாம்? தீர்மானம் எடு. என்ன தீர்மானம் எடுக்கணும்? நீ அப்படியே இருக்க முயற்சி பண்ணாத, ஒரு தீர்மானம் எடு. இந்த கெட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம் எடுத்தான்? நான் எழுந்து இந்த நாற்றம் எடுத்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், இனிமே நான் இந்த இடத்தை விட்டு நான் எழுவேன், எழுந்து நடந்து என் அப்பாவின் வீட்டுக்கு நான் போவேன், எழுந்து நடந்து அப்பா வீட்டுக்கு போவேன். தீர்மானம் எடு, நான் இனிமே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், இன்னிலிருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன், இன்னிலிருந்து தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, தீர்மானத்தை கிரியைகளிலே நடப்பித்து காண்பிக்கணும்.
எப்படி கிரியையில நடப்பிக்கணும்? இந்த இந்த கெட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான், எடுத்தவன் அதை நடப்பிச்சான், நான் தன்னுடைய வாழ்க்கையில நடந்து காமிச்சான். நான் நான் எழுந்து என் தகப்பனத்துல போவேன் சொன்னான். சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கல, அவன் உடனே எழுந்தான், எழுந்தான் உடனே நடந்து போனான். இன்னைக்கு தீர்மானம் அநேக பேர் எடுக்கிறாங்க, இன்னும் நான் இப்படி ஜீவிப்பேன், ஆனா தீர்மானம் எடுத்த மாதிரி செய்கைகள்ல நடைமுறையில அவங்க காமிக்கிறதே கிடையாது. நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்கனாக்கா அதை நடைமுறையில காட்ட முயற்சி பண்ணி பாருங்க, சந்தோஷமான ஒரு ஒரு பதவி உங்களுக்காக காத்திருக்குது. இந்த கேட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான், நான் இந்த இடத்துல இருக்க போறதில்லை. அவனுடைய தீர்மானம் பிரகாரம் நீங்க எடுக்க முடியுமா? நான் இந்த இடத்தை விட்டு எழுந்து நடந்து என் தகப்பன் இடத்துல போவேன். சங்கீத புஸ்தகம் முதல் சங்கீதம் முதல் வசனம் சொல்லுது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். இப்படிலாம் இருந்தாக்கா அவன் எப்படி இருப்பானா சொல்லுங்க. பாத்தீங்களா, கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்க முடியும். இப்படிதான் நீ நடந்துகிட்டீங்கன்னாக்கா கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருப்பார். துன்மார்க்கோட வழியில நடக்கவே கூடாது, பாவியோட வழியில நிற்க கூடாது. நீங்க நீங்க அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடணும். நிறைய பேர் பிசாசுக்கு எதிர்த்து நில் என்று சொல்லுவாங்க இல்லையா, வாசத்துல நல்லதுதான், பிசாசு எதிர்த்து நிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா வாலிபர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறது மாத்திரமல்ல, பிசாசுக்கு பயந்து ஓடி வர வேண்டிய இடங்கள் உண்டு, ஓடி போக வேண்டிய இடங்கள் உண்டு. நீ அந்த இடத்துல உட்காந்து நான் எதிர்த்து நிப்பேன் எதிர்த்து நிப்பேன்னு சொன்னாக்க நீ தோத்து போயிடுவேன். நீ எழுந்து ஓடணும், அந்த இடத்த விட்டு நீ ஓடிடணும். எந்த இடத்துல உனக்கு பாவ எண்ணங்கள் உண்டாகுதோ, எந்த இடத்துல உன்னுடைய சரீர இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தூண்டப்படுகிறாயோ, அந்த சோதனையான இடத்துல நீ இருக்கவே இருக்காத, நீ எழுந்து போயிடு. வேதத்துல ஒரு வாலிபன் எழுந்து போன இடம் உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஒரு இடத்த விட்டு அவன் ஓடி வந்துட்டான், ஓடி வந்துட்டான், எங்க சொல்லுங்க பாக்கலாம். அவன் அங்கிருந்தான், அவன் அவன் அங்க இருந்திருந்தானாக்கா நிச்சயமா ஒரு உயர்ந்த ஒரு 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 அந்தஸ்து, ஒரு தலைவனா, ரகசியமான ஒரு தலைவனாகவே இருந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல அவன் இருக்க முயற்சி பண்ணல, அவன் எழுந்து ஓடி வந்தான். எங்க? யோசேப்பு என்ற வாலிபன். ஒரு அற்ப ஒரு சில நிமிஷங்களுடைய சந்தோஷத்துல அந்த சகோதரி திருப்திப்படுத்திருந்தானாக்கா, ஆனா அந்த இடத்துக்கு அவன் ராஜாவா இருந்திருக்க முடியும். ரகசியமான தலைவனா புருஷன் இருக்க ரகசியமான தலைவன் ஆக்கியிருக்க முடியும். ஆனா அவன் அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்க இஷ்டம் இல்லை. அதனால வந்த வேதனை என்ன? ஜெயில் தண்டனை அவனுக்கு கிடைச்சது. அங்க இருந்ததுதான் சுகம், ஆனா அதை விட்டு வெளியே வந்ததுனால ஜெயில் தண்டனை. காரணம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு எந்த தண்டனையை குறிச்சு அவனுக்கு அக்கறை இல்லை, தன் சரீரத்தை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளணும். ஆகவே இடத்தை விட்டு ஓடி போக வேண்டிய சில இடங்கள் உண்டு. நீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறீங்களா? எந்த இடத்துல உங்களுக்கு பாவம் இருக்குதோ அந்த இடத்துலயே தேடி போக நீங்க ஆசைப்படுறீங்க. நான் படிக்கிற சமயத்துல என்ன சுத்தியிலும் எப்ப பார்த்தாலும் பசங்க நிறைஞ்சிருப்பாங்க. ஏன்னா படிக்கிற நாட்களில நான் தான் ரொம்ப கிண்டல் அடிக்கிறவன், ரொம்ப கலாட்டா பண்றவன். அது என்ன சுத்தியில எப்பவுமே பசங்க கூட இருப்பாங்க. ஸ்கூல்ல எஸ்கர்ஷன் போகிற சமயத்துல எல்லாரும் இவ்வளவு ரூபா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தா நம்ம அந்த இடத்துக்கு எஸ்கர்ஷன் போகலான்னு எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும். ஆனா நான் மாத்திரம் போக முடியாது, ஏன்னா எங்க அப்பா ஒருத்தருடைய சம்பளத்துல தான் நாங்க ஜீவிக்கிறோம். வதவதும் பிள்ளைங்க, ஆறு பிள்ளைங்களை கடைசியா பிறந்தவன் நான். அதனால அதிகமான பணத்தை செலவு பண்ண எங்க அப்பாவுக்கு முடியாது. ஆகவே நான் எங்கேயும் எனக்கு எங்க போனா பணமும் கொடுக்க மாட்டாங்க, போகவும் விட முடியாது. ஆக நான் வரமாட்டேன். ஆனா பிள்ளைகள் பசங்க என்ன செய்வாங்க தெரியுமா? என் கூட இருக்கிற நண்பர்கள் என்ன செய்வாங்க? நீ வரலன்னா நான் எஸ்கர்ஷன் போய் என்ன பண்றது? ஆக என்ன செய்வாங்க தெரியுமா? ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு என்ன கூட்டிட்டு போவாங்க, ஃப்ரீயா என்ன கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி ஓசிலேயே பல இடத்துக்கு போனவன் நான், அதே மாதிரி போனேன். ஏன் அவ்வளவு அக்கறைப்பட்டு கூட்டிட்டு போறாங்க தெரியுமா? கிண்டல் அடிக்கிறதுக்கு தான், கலாட்டா பண்றதுக்கு, போற வர்ற பொம்பளைங்கள எல்லாம் கலாட்டா பண்றது, பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல கலாட்டா பண்றது, காலேஜ்ல கலாட்டா பண்றது, இப்படி எல்லாம் நடத்துறதுக்காக என்ன கூடவே கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி தவறான தமாஷுகளும் கிண்டல்களுக்கும் இன்னைக்கு வாலிபர்களுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். எங்க தமாஷ் இருக்குதோ, எங்க கிண்டல் இருக்குதோ, கேலி இருக்குதோ, அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. சிரிப்பு ரொம்ப இருக்குதா? ஜாக்கிரதை, அந்த சிரிப்பே உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த சிரிப்பு கிண்டலா மாறும், கிண்டல் வந்து வேற விதமா போகும், அப்புறம் உன்னை பாவத்துக்கு அதை இழுத்துக்கிட்டே போகும். ஓரளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு சிரிப்பு உனக்கு வாழ்க்கையில இருக்கலாம், அதுவே ஆபாசமாக மாறத்துக்கு நீ விடவே கூடாது. பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரலாம், அப்படிப்பட்ட நண்பர்கள் உன்னை சுற்றியில் இருக்கலாம்.
ஆகவே உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள முதலாவது செய்ய வேண்டிய என்ன தெரியுமா, கெட்ட நண்பர்களை நீ முதலாவது விட்டுடணும். தானியலின் புஸ்தகம் 2:18 பாருங்க, அனனியா மிஷாவில் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். அவருடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க பாருங்க, எத்தனையோ பேர் அங்க இருக்கிறாங்க, அந்த பாபிலோன்ல இருந்து பிடிச்சிட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இவன் தெரிஞ்செடுக்கப்பட்ட நண்பர்கள் யாருன்னு பார்த்துக்கொள்ளுங்க, இவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவான், இவங்களோட தான் பேசுவான், இவங்களோட தான் பகிர்ந்து கொள்வான். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இவங்ககிட்ட சொல்லாம அவன் செய்ய மாட்டான். ஆவிக்குரிய நண்பர்களை முதலாவது நீங்க தெரிஞ்செடுத்துக் கொள்ளுங்க. நீங்க பரிசுத்தமா வாழணும்னாக்கா கிண்டல் அடிக்கிற நண்பர்களை விட்டுட்டு, ஆபாச வார்த்தைகளை பேசுகிற நண்பர்களை விட்டுட்டு, ஆவிக்குரிய நண்பர்களை நீங்க தெரிஞ்செடுத்துக்கோங்க. உங்க கல்லூரி ஆகட்டும், உங்களுடைய உயர்நிலை பள்ளி ஆகட்டும், சபையில் ஆகட்டும், ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பாருங்க. அப்பதான் உங்க ஆவிக்குரிய ஜீவியம் வளர முடியும், பாவத்துல விழாம நீங்க உங்களை பார்த்துக்க முடியும். உங்களை நீங்க தான் முதலாவது பிசாசினுடைய சூழ்நிலை உண்டாகாதபடி உங்களை நீங்க காப்பாற்றி கொண்டா உங்களுக்கு நல்லது. அதுக்குதான் இதெல்லாம் வழி. தானியேல் அது மாதிரி காரியத்தை செஞ்சான். அவன் தீர்மானம் பண்ணிட்டான், வேற யாரோட அவன் பேசறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை, பழகிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஒன்னே ஒண்ணு, ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பார்த்தான். அந்த தம்பி இருக்கிறார், இந்த சகோதரன் இருக்கிறார், வாங்க நம்ம எல்லாம் கூடி கூடி செபிக்கலாம். ஆவிக்குரிய நண்பர்களை அவர்களோடு உள்ள உறவு நீங்க வைத்துக் கொள்கிறது பரிசுத்தமான வழிக்கு உங்களை ரொம்ப நல்ல வழி நடத்திட்டு போகும். தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள், இன்றைக்கும் அதே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னிலிருந்து அந்த மாதிரி கெட்ட கதைகள்லாம் பேசுற அந்த சகோதரியோட நான் பேச மாட்டேன், நான் விட்டுருவேன். இன்னைக்கு ஆவிக்குரிய நண்பர்களோடு மாத்திரம். தவறான ஒரு ஒரு இடத்துல நீ இருக்கிறேனாக்கா தயவுசெய்து அந்த இடத்துக்கு போகாதயா, போகாதே. நீ நல்ல ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனா வீணான சோதனைக்கு உன்னை ஆளாக்க வேண்டாம். அந்த இடத்த விட்டு நீ எந்திரிச்சு போயிட்டனாக்கா உனக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு ஒரு தகப்பனார் ஒருவரும் அவருடைய மகள் ஒருவரும் வந்தாங்க பரிசோதனை பண்ண. ஏறக்குறைய 30 நாளைக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும், தினம் வந்து ஊசி போட்டுக்க. சரி, ஒவ்வொரு நாளும் அவர் கூட்டிட்டு வருவார், சைக்கிளை கூட்டிட்டு வருவார், ஊசி போட்டு போவார். 2-3 நாட்கள் கழிந்த பிறகு இந்த பொண்ணு மாத்திரமே தனியா வர ஆரம்பிச்சது. தனியா வந்து 2 நாள் வந்தது, 3வது நாள் வந்தது, 4வது நாள் வந்தது. ஆனா 4வது நாள் ஊசி போடும்போது சொன்னாங்க, இல்ல டாக்டர் என்ன நீங்க பரிசோதனை பண்ணணும், எனக்கு நெஞ்சில ரொம்ப வலி இருக்குது. ஏமா அப்படி சொல்ற, இது நீ வலி இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் 11 நாளைக்கு இதே ஊசி தான் போடணும், இதை ஊசி மாத்த முடியாது, இது கோர்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் இது, இல்ல நீங்க கொஞ்சம் பரிசோதனை பண்ண. வித்தியாசமான ஒரு நடவடிக்கையை அவருடைய ஜீவிதத்துல பார்த்தேன். அவர் தன்னுடைய சரீரத்தை காண்பித்த விதம் வித்தியாசமா இருந்துச்சு. பரிசோதனை பண்ணேன், உடனே அவருடைய நிலைமையும் எண்ணத்தையும் நான் புரிந்து கொண்டேன். நான் சொன்னேன், ஏன் இந்த 2-3 நாளா நானும் கவனிக்கிறேன், நீ தனியாவே வர்ற, ஏமா அது இல்ல, வயல்ல எங்க அப்பாவுக்கு வேலை இருந்துச்சு அதனால அப்பா வர முடியல. சரி அண்ணனை கூட்டிட்டு வரலாமே, அண்ணனும் வயல்ல வேலை செய்யறாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்லம்மா நீ ஒரு வாலிப பெண்ணு, நீ இப்படி தனியா வர்றது உனக்கு நல்லதில்லை. நானும் வர்றேன் டாக்டர், எனக்கு பழக்கம் இருக்குது, இந்த கிராமத்துல நான் சந்தைக்கெல்லாம் 8 மைல் 8-9 மைல் நான் போவேன், போய் சந்தையில இருந்தெல்லாம் வாங்கிட்டு போவேன், எனக்கு பழக்கம் இருக்குது. நான் சொன்ன, அது இல்லம்மா, நீ உன்னை ஜாக்கிரதைப்படுத்திக்கிறது உனக்கு நல்லது இல்லையா, நானும் பயப்படல டாக்டர், நீங்க ஏன் பயப்படுறீங்க, என்ன பலப்படுத்துறா, ரகசியமான பலப்படுத்துறா என்ன? அப்ப நான் சொன்னேன், நீ பயப்படல ஆனா நான் பயப்படுறேன். எதுக்கு பயப்படுறது தெரியுமா, எனக்கு நான் பயப்படுறேன், நானும் ஒரு வாலிபன் தாமா, நானும் வாலிபன், எனக்கு எல்லா உணர்ச்சிகளும் இருக்குது, நான் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து போகிற ஒரு வாலிபன். ஆனா நான் பரிசுத்தமா கர்த்தருக்குன்னு வாழணும்னு திட்டமிட்டவன் நான். நான் பாவத்துல விழாம இருக்கணும்னாக்கா தயவுசெய்து நான் சொல்றேன், நாளை முதல் நீ உங்க அப்பாவோடாது உங்க அண்ணனோடாது நீ வந்தாதான் நீ ஆஸ்பத்திரிக்கு வரும், தவிர நீ தனியா நீ வர்ற வேலையை வச்சுக்காதே. உங்களுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, உங்களுடைய பார்வைகள் சரியில்லை, உங்களுடைய செய்கைகள் எனக்கு சரியில்லை, தயவுசெய்து போயிட்டு வா. அன்னைக்கு ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிட்டேன். அடுத்த நாள் காலையில வந்தாங்க, அப்பாவோடு வந்தாங்க. வந்த உடனே அங்க உள்ள நுழையத்துக்கு முன்னாடி போடுங்க, ஊசி போடுங்க, ஊசி போடுங்க, ஊசி போடுங்க, அவ்வளோ கோபத்தோட வந்தாச்சு. காரணம் என்ன தெரியுமா, வேறொரு வாலிபனாக இருந்தா அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திக்கலாம், ரொம்ப ஈஸியா பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது எனக்கு அவசியம். சோதனை உன்னை தேடி வரும், உன் கண்களுக்கு முன்பதாக சோதனை வரும், உன்னுடைய சூழ்நிலைக்கு முன்பாக, உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல, உன்னுடைய போகிற இடத்துல, வருகிற இடத்துல, ஆலயத்துல எல்லாம் உனக்கு சாதகமாகவே சோதனைகள் வரும். ஜாக்கிரதை, முதலாவது உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்றேன், என் வாழ்க்கையில கடைபிடிக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். 1964 வருஷம் ரட்சிக்கப்பட்டேன்,
ஒரு வருஷம் நான் சிறு பிள்ளைகளுக்கு மாதிரி ஊழியர் செஞ்சேன். ஆனாலும் அடிக்கடி அடிக்கடி ரகசியமான விழுகை என்னுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. வெற்றியுள்ள வாழ்க்கை என்னால் வாழவே முடியல. நான் அநேக முறை அழுதேன், அநேக முறை நானே மாத்திரை சாப்பிட்டு நானே தற்கொலை செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா என்னால் வாழ முடியல, தேவனுக்கு பிரியமா என்னால் வாழ முடியல. எத்தனை நாளைக்கு நான் இப்படி நான் அறிக்கை செய்வேன், திருப்பியும் சரியாகிடுவேன், திருப்பியும் பாவத்தில் விழுவேன், திருப்பியும் அறிக்கை செய்வேன். எத்தனை நாளைக்கு இதை சகிக்க என்னால் முடியல. வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு எனக்கு வழிவகுக்க என்னால் முடியல. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து எனக்கு போதிக்கப்பட்டேன். என்னுடைய பாவ வாழ்க்கையில் எனக்கு வெற்றியுள்ள காரியத்தை செய்யறதுக்கு முதல்ல நான் செய்து கொண்ட தீர்மானம் என்ன தெரியுங்களா? என்னுடைய கண்களை நான் பாதுகாத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான் தீர்மானம் பண்ணேன். இன்னைக்கு இருதயத்தினுடைய வாசல் கண் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் வாசல் கண், இந்த வாசல் வழியா எதெல்லாம் உள்ள போகுதோ அதெல்லாம் சரீரத்துக்கு எடுத்துடும். இந்த கண்ணை மாத்திரம் ஒருத்தன் ஜாக்கிரதையா பார்த்துட்டானாக்கா அவன் நிச்சயமா பாவத்துல விழ முடியாதுங்க, நிச்சயமா விழ முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும், வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல வயதானவர்களுக்கு கூட இந்த கண்ணு தாங்க பயங்கர சத்ரு. பார்க்கறதெல்லாம் வேணும்னு கேட்பாங்க, பார்க்கறதெல்லாம் ரசிக்கணும்னு வாங்க, பார்க்கறதெல்லாம் அனுபவிக்கணும்னு வாங்க, பார்க்கறது மாதிரி அந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னு வாங்க. கண்ணு மாதிரி உள்ள பொல்லாத காரியம் ஒண்ணுமே இல்லை. தேவன் சொன்னாரு, எனக்கு பிரியமான புருஷன் பிரியமான செய்வான் சொன்னாரு. அந்த தாவீது பாவத்துல விழுந்து போனதுக்கு காரணமே இந்த கண்ணு தான். யுத்தத்துல போக வேண்டிய நேரத்தை அவன் விட்டுட்டு இவன் மேல போய் உலாத்தி கொண்டிருக்கிறான். மேல் மாடியில போய் மெத்தையில இருந்து உலாத்தினா கீழே இருக்கிற நிறைய காரியங்கள் தென்படலாம். அந்த சமயத்துல தான் ஒரு காட்சி அவன் பார்க்கிறான். அவன் இருதயத்துல பாவ எண்ணங்கள் உருவாயிடுச்சு, உடனே மேல இருந்து கீழே வர்றான். வந்தவுடன் முதல் செய்க தான் பார்த்ததை அனுபவிக்க அவன் ஆசைப்பட்டான். தேவனோடு பேசின ஒரு நல்ல தெய்வ மனுஷன் தாங்க, ஆனா கண்களை பாதுகாத்துக்கல. பார்க்கறதுல ஒண்ணு தப்பு இல்லைங்க, பார்க்கறதுல ஒரு தப்பும் கிடையாது. கண் இருக்கிற வரைக்கும் நம்ம பார்க்க தான் செய்வோம். அதனாலதான் பில்லி கிரகம் சொல்றாரு, நீ ஒரு பெண்ணை பாக்குறத தப்பு இல்லை, ஆனா ரெண்டாவது முறை நீ பாக்குற பாரு அதான் என்னமோ இருக்குதுன்னு சொல்றாரு அவரு. ஒரு ஆளை நீ பாக்குறது தப்பு இல்லை, ஆனா ரெண்டாவது முறை அப்படி பாக்குறதுக்கு ட்ரை பண்ற பத்தியா அதுலதான் சம்திங் ராங் சொல்றாரு. யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நம்ம ஏன் ரெண்டாவது முறை பாக்குறோம், ஏன் மீண்டும் மீண்டும் திரும்பி பார்க்கிறோம், ஏன் அவங்கள பாக்குறதுக்கு நான் விரும்பப்படுறோம், என்னமோ ஒரு காரியம் இருக்குது. பாக்குறது தப்பு இல்லை, நம்ம எல்லாம் பார்க்கலாம், அங்க இங்க எல்லாம் பார்க்கலாம். ஆனால் உன்னை நீ கட்டுப்படுத்தி கொண்டு உன்னுடைய கண்களுக்கு நீ ஒரு காவலை வைக்கவேனாக்கா நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம். சினிமாவை விட்டுறதுக்கு நானும் எவ்வளவு முயற்சி பண்ணங்க, என்னால விடவே முடியாம போச்சு. ஒரு வருஷத்துக்கு 385 சினிமா பார்ப்பேன் நான். நாலு கூட அவ்வளவு இல்லை இல்லை, இப்பவே விரல் விடுறீங்க கண்ணுக்கு. 385 நாளே கிடையாது. சேலத்துல மாத்திரமே 28 சினிமா தேட்டருங்க இருக்குது. சேலத்துல மாத்திரம் மார்னிங் ஷோ, மேட்டிங் ஷோ, 11 மணி ஷோ, 12 மணி ஷோ, இத்தனை மாதிரி நிறைய விதவிதமா இருக்கும். ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் எடுக்கிறத விட அங்க வந்து அட்டெண்டன்ஸ் எடுத்தா நாங்க எல்லாம் அங்க இருப்போம். நாங்க அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு, என்னால் அதை நிறுத்த முடியல. ஆனா வெற்றியுள்ள வாழ்க்கைக்காக கர்த்தரிடத்துல கெஞ்சினேன். நான் ஒரு தீர்மானம் பண்ணேன். முதல் தீர்மானம் எப்படி தீர்மானம் தெரியுமா? இன்னிலிருந்து நான் எந்த வால் போஸ்டையும் நான் பார்க்கறதே இல்லை, தீர்மானம் பண்ணிக்கிட்டேன். வாசத்துல அதுதாங்க எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சது. எந்த வால் போஸ்டையும் நான் பார்க்கறதே கிடையாது, ரைட். ஆனா வால் போஸ்ட் பார்க்காம இருந்தேன், கதை புஸ்தகம் படிக்காம இருந்தேன். வாசத்துல எனக்கு ஒரு நல்ல ஜெயம், என்ன ஒரு ஜாய், என்ன ஒரு சந்தோஷம் இருக்குன்னு தெரியுமா? ஆனா ஒரே ஒரு பலையினை மாத்திரம் என்னால நிறுத்த முடியல. என்ன தெரியுங்களா? பேப்பர்ல பத்திரிக்கையில வர்ற இந்த சினிமா விமர்சனம் இருக்குது பாருங்க, அதை மாத்திரம் நிறுத்ததே கிடையாது. சினிமா பாக்குறதுல விமர்சனம் படிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? எல்லாரும் கேட்பாங்க, ஏங்க நீங்க தான் சினிமாவை பாக்குறது இல்லையா, என்னத்துக்கு இந்த விமர்சனத்தை நீங்க பாக்குறீங்க? அட சும்மா நம்ம என்ன சினிமாவை பாக்குறோம், அதனால பாக்குறேன். சரி, ஒரு படத்தை பத்தி ஒரு விமர்சனம் கொடுத்துருந்தோம். இந்த படம் வந்து குடும்பமா பிள்ளைகளோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். இது ரொம்ப முக்கியமான படம், குடும்பத்தை நீங்க கூட்டிட்டு வாங்க, ஆபாசம் கிடையாது, அசியம் கிடையாது. இது குடும்பம் முழுவதுக்குமே பிள்ளைகளுக்கும் சிறு பிள்ளைகளும் பெரியவர்களும் பார்க்க வேண்டிய படம், தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னாங்க. நான் இதை பார்த்து படிச்ச உடனே, அட என்னடா இது, கல்யாணத்துக்கு கூப்பிட்ற மாதிரி குடும்பமா கூப்பிடுறாங்களே, ஆகவே இதுல ஒன்றும் தப்பு இல்லை போல் இருக்குது, போறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரினு சொல்லிட்டு இந்த ஒரு படம் தானே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். வாசத்துல அந்த படம் ஒன்றும் ஆபாசம் கிடையாதுங்க, ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம், அவ்வளவு நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் குற்றம் இல்லை, தவறு இல்லை. அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த படத்தினுடைய ஒரு ட்ரைலர் அங்க காமிச்சோம். அது ஒரு சயின்டிபிக் பிக்சர். அட நாம ஒரு டாக்டர் இல்லையா, இது சயின்டிபிக் படம் பார்க்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லையா, இது நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம். உடனே அடுத்த படம் வந்தப்போ அடுத்த படத்தையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு மெத்தட்ல என்னென்னமோ புது படம் ஒன்று இருந்துச்சு, அந்த படத்தை காமிச்சேன். அட இது ரொம்ப முக்கியமான நுணுக்கமான காரியங்கள்லாம் இதுல இருக்குது, இதையும் பார்த்தா என்ன ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் பாருங்களேன், அதே மாதிரி பழைய மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், மறுபடியும் அதே மாதிரி வீழ்கேன். வெற்றியுள்ள ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இழந்து போனேன், நான் இழந்து போனேன்.
கண்களை என்னால் அடக்க முடியல, அதனாலதான் வந்த வினை. மறுபடியும் என்ன செஞ்சேன், சரி இன்னில இருந்து நான் விமர்சனம் வாசிக்கிறதே இல்லை, சரி தீர்மானம் பண்ணிட்டேன். சில மாசங்கள் எனக்கு வெற்றி கிடைச்சதுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பாருங்க, பிசாசே வலிய ஒரு சோதனை கொடுக்குறான். எனக்கு வந்து போன் பண்றாங்க, எங்க சேலத்துல ஒரு இம்பீரியல் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருக்குது, அந்த தியேட்டருடைய உரிமையாளர் இருக்கிறாங்களே முதலாளி, அவரு போன் பண்ணாரு. என்ன போன் பண்ணாரு, மேனேஜருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி போச்சு, இருதய துடிப்பு நின்று போச்சு, தயவுசெய்து சீக்கிரம் ஓடி வாங்கன்னு சொன்னாங்க. 6:30 மணிக்கு சாயந்தரம், 6:30 மணி சினிமா தொடங்க வேண்டிய நேரம் அது. நான் சொன்னேன், நான் அந்த தியேட்டரை விட்டு எத்தனையோ மாசங்கள் ஆகுது, வருஷங்கள் ஆகுது, இப்போ நான் சினிமா கொட்டாய்க்கு. நான் சொன்னேன், இப்போ பிஸி அவர்ஸ், எனக்கு டியூட்டி நேரமே 6:00 to 7:30 வரைக்கும் டியூட்டி எனக்கு. இந்த டியூட்டி டைம்ல என்னால் வர முடியல, பேஷண்ட் எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. ஆகவே நான் ஒரு காரியம் செய்யறேன், நீங்க அந்த பேஷண்ட்டை இங்க கூட்டிட்டு வந்துருங்க, நான் பாக்குறேன். என்ன டாக்டர், இருதய துடிப்பினால வேதனையால கஷ்டப்படுறாங்க, நீ கார்ல எங்கேயுமே பிரயாணமே பண்ணக்கூடாது, நீங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றீங்களே, எப்படி உடனே வாங்க டாக்டர், நீங்க அவங்களுடைய குடும்ப டாக்டரா நான் இருந்தேன் நான். அப்ப நான் சொன்னேன், அப்படின்னாக்கா ஒரு காரியம் செய்யறேன், அங்கேயும் இருக்கட்டும், நான் வேற ஒரு டாக்டர்கிட்ட இதை பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நான் இப்பவே என்னுடைய மோட்டர் சைக்கிள் எடுத்துட்டு நான் புறப்பட்டு வரேன். மோட்டர் சைக்கிள் எடுத்து புறப்பட்டேன். புறப்பட்டாக்கா எனக்கா ஒரு மாதிரி பயம், ஏன்னா தியேட்டர் நிறைச்சு ஜனங்க நிற்கிறாங்க, டிக்கெட் வாங்குறதுக்காக ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதே நிலைமையில எத்தனையோ நாட்கள் நான் நின்றுட்டு இருந்தேன், அந்த எண்ணம் என்னுடைய உள்ளத்துல இருந்துச்சு. இப்ப நான் மோட்டர் சைக்கிள் எடுத்துட்டு சினிமா கோட்டாக்கி போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, டாக்டர் பாருங்க டாக்டரே இப்ப சினிமா கோட்டாக்கி வந்திருக்காரு நினைப்பாங்களா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வரதுக்கு நினைப்பாங்களா. ஆகவே இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ண, சரி அந்த தியேட்டர் விட்டு அப்படியே நேரம் மோட்டர் பைக்கை விட்டுட்டு நான் நேரம் போயிட்டேன். நேரம் போய் அதுக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல போய் உட்காந்துட்டு சினிமா டிக்கெட் கொடுத்து முடியற நேரம் எப்போன்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா பழக்கம் ஊறி இருக்கிறேனே. ஆகவே டிக்கெட் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு, இப்போ ஜனங்கள் எல்லாம் போயிருப்பாங்க எனக்கு நல்லா தெரியும், கவுண்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் கொண்டு போயிடுவாங்கன்றது தெரியும். உடனே பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது, உடனே நான் அங்கிருந்து புறப்பட்டேன். புறப்பட்டு அந்த கேட்டுக்குள்ளே போகிறேன், கேட்டு எனக்காக திறந்து வச்சாங்க. ஆனாலும் என் அறியாமல் ஒரு மாதிரி பயம், பயம் பாருங்க. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வந்ததுக்கப்புறம் ஒரு தவறான ஒரு காரியம் நம்ம செய்யலன்னா கூட அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது நம்ம அறியாம ஒரு பயம் ஏற்படுறத பார்க்கிறேன். நான் தப்பு செய்ய போல, ஆனாலும் என்ன அறியாம ஒரு பயம் ஏற்படுது. என்னுடைய காரணம் என்ன, பைக்கை நிறுத்தினேன், நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஆகவே அவங்களே என்ன பண்ணாங்க, என்னென்னமோ சோடா கீடெல்லாம் ஊத்தி கொடுத்து பார்த்தா அவன் என்னத்தையோ முழுங்கிட்டு இருக்கிறான், அஜீரணம். அதுக்காக தான் வாயுனால நெஞ்சு வலி, அது இறுதிய நெஞ்சு வலி அல்ல, அது வாயுனால ஏற்பட்ட நெஞ்சு வலி. அவன் ஜிஞ்சரோ அது இதை குடிச்சு அவனே சரிப்படுத்திக்கிட்டான். இப்ப எந்திரிச்சு உக்காந்துட்டாரு அந்த மேனேஜர். நான் போனதுக்கு அப்புறம், என்ன டாக்டர் இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்க, அப்புறம் நாங்க ஏதோ கொஞ்சம் கை மருந்தெல்லாம் செஞ்சு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு உடனே எல்லா ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பரிசோதனை எல்லாம் பண்ணி பார்த்தேன். பண்ணி பார்த்து இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு நான் சொன்னேன், ஒண்ணு பயப்படுத்துக்கு ஒண்ணும் இல்லை, சாதாரண நீங்க ராத்திரி காலை மத்தியானம் என்னமோ நீங்க தின்னுருக்கிறீங்க, அதனால தான் இது. உடனே வந்ததுக்கு ஒரு ஊசியும் போட்டுட்டு ஒரு மாத்திரையும் கையில கொடுத்துட்டு, ஒன்னும் குழப்பம் இல்லை நான் போறேன் அப்படின்னு. அதுக்குள்ள சொன்ன, இதை பாருங்க உங்களுக்கு கேக் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன், ஃபேன்டா அந்த ஆரஞ்சு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், கிரஷ் எல்லாம் வந்து குடிச்சிட்டு போங்க. நான் சொன்ன, ஒன்றும் வேண்டாம், என்ன டாக்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்திருக்கிறீங்க, வாங்க குடிங்க. சரி, அது எங்கே போட்டாங்கன்னாக்கா அந்த சினிமா தியேட்டருடைய பின்னாடி சைடு, அந்த ஸ்க்ரீன், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் உட்காடுறாங்க பாருங்க, அந்த பேக் சைடில் எனக்கு சேர் போட்டு அங்கே ஒரு டீபாய் போட்டு அதில் வந்து கேக்கு அதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு நான் அந்த ஸ்க்ரீன் பக்கத்தில் பார்க்குறேன், ஸ்க்ரீன் கொஞ்சமாக நடுவில் கொஞ்சம் திறந்துருக்குது, அந்த சந்து சந்து வழியாக பார்க்குறேன், சினிமா நடக்கிறது தெரியுது. நான் இங்கே கேக்கை தின்னுக்கிட்டு இந்த சந்து வழியாக பார்க்குறேங்க, சந்து வழியா பாக்குறத பார்த்த உடனே இந்த முதலாளி என்ன பண்ணிட்டாரு, ஏன் டாக்டர் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உள்ள போய் உட்காந்து பாருங்க. நான் சொன்னேன், ஐயோ நான் சினிமா பாக்குறது உங்களுக்கு தான் தெரியுமே, நான் உள்ள பாக்கல. சரி நீங்க இங்க உட்காருங்க, நீ ஒண்ணு கஷ்டப்படாதே, அந்த ஸ்கிரீன் எடுத்து விடுறா அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு மேல உயர்ந்த கிளாஸ் இருக்குமோ அந்த மாதிரி உட்காந்து நான் பாக்குறேங்க. பாருங்க, அந்த ஒரு கேக்கும் ஆரஞ்சு கிரஷும் நான் தின்னுருக்கிறேன், 1.5 மணி நேரமா தின்னுருக்கிறாங்க. இத்தினூண்டு கேக்க தின்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிருக்குது, என்ன அறியாமலே கடிச்சு கடிச்சு தின்னுகிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இதே தாங்க சந்தில் பார்க்கறது ஒரு இன்பம் தான், ஆனால் வாலிபர்கள் கூடிய வரைக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது. பிசாசு நம்மளை வஞ்சகமாக கூட்டிகிட்டு போயிடும், வஞ்சகமாக கொண்டு வந்துடும். பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், தின்னுக்கிட்டே இருக்கிறேன், சரி இன்னும் இது முடியட்டும், அது முடியட்டும், அப்படி முடியட்டும், இன்னும் கொஞ்சம் அப்புறமே பார்த்தேன், ட்ரிங்க்னு பெல் அடித்தா இன்டர்வெலுக்கு, அப்போதான் தெரிஞ்ச அட்ட இவ்வளோ நேரம் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். உடனே ஜனங்க வந்தால் என்ன செய்வாங்க, அவதி பகுதியாக எல்லாம் வச்சுட்டு ஒன்றும் குடிக்காம மோட்டர் பைக் எடுத்துட்டு விட்டு விட்டு விட்டுன்னு ஓட்டியே போயிட்டேன். நான் முதலாளிகிட்டையும் சொல்லலை, யாருக்கிட்டையும் சொல்லலை, நான் பாட்டுக்கு ஓடி போயிட்டேன். ஓடி போயிட்டு நேராக எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ரயில்வே தண்டவாளம், ரயில்வே கேட் இருக்குது, அந்த கேட்டு பக்கத்தில் கொண்டு போய் வண்டியை நிறுத்திட்டு தண்டவாளத்து பக்கத்தில் ஒரு பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜில் போய் உட்காந்தேன். அழுது அழுது ஆண்டவரோடு கூட பேசுகிறேன், சாமி என்ன பஞ்சகமாக அந்த 1.5 மணி நேரம் என்ன அறியாமல் என்னை பார்த்து பார்த்து ரசித்தனே,
என்ன தயவு செய்த மனுஷன் சுவாமி. ஜாக்கிரதைப்படுத்திக்கொள். இன்னைக்கு பாவத்துல விழுகிறது வாலிபர்களும் வாலிப தங்கச்சிமாரும் விழுகிறதுடைய முதல் காரணமே கண்கள் தான். அது ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஆரம்ப நாட்கள் நான் செய்த ஜபம் என்ன தெரியுங்களா? கண்களுக்காக நான் ஜபம் பண்ணுவேன். காலையில எந்திரிச்ச உடனே, சுவாமி இந்த கண்களுடைய சமூகத்தை நான் பிரதிஷ்ட பண்ணுகிறேன், இந்த கண்களுக்கு ஒரு காவல் வையும், உமக்கு இஷ்டமில்லாத எதையும் இங்க பார்க்க கூடாது, என் கைகளை பிரதிஷ்ட செய்யறேன், அசிங்கமான காரியத்தை இந்த கைகளில் செய்யக்கூடாது சுவாமி, இந்த கைகளுக்கு நீர் காவலாயிரும், இந்த காவலில் உங்களுக்கு முன்பதாக நான் பிரதிஷ்ட செய்யறேன், உமக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு நான் போகக்கூடாது, இப்படிலாம் சொல்லி ஜபம் பண்ணிட்டு இருப்பாடு. ராத்திரி வந்த உடனே அதையும் நான் ரிப்பீட் பண்ணுவேன். கர்த்தாவே காலையில இந்த கண்ணுக்காக ஜபம் பண்ண இல்லையா, ரொம்ப நன்றி கர்த்தாவே, இந்த கண்ணை நீ காப்பாத்தினர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், பாவம் செய்யாம நீ பாத்துக்கிட்டே, கைகளுக்காக நான் ஜபம் பண்ணேன், ரொம்ப நன்றி சுவாமி, இந்த கைகளை நீ பாதுகாத்துக் கொண்டே, ரொம்ப சந்தோஷம். ஆனா கர்த்தாவே இந்த கால்களில தான் ஒரு சின்ன தவறு நடந்துச்சு, தயவு செய்து மன்னிச்சிடும் சுவாமி, அந்த இடத்துல சோதனை இருக்குதுன்னு தெரிஞ்சு கூட நான் அந்த இடத்துக்கு நான் போனேனே, தயவு செய்து மன்னிச்சிடும், இனிமே நான் போக மாட்டேன், அன்னைக்கு ராத்திரியே தீர்மானம் பண்ணிடணும், அன்னைக்கு ராத்திரியே கன்ஃபர்ஸ் பண்ணிடணும், இல்ல அடுத்த வாரம் ஒரு ஜப கூட்டம் இருக்கு அப்ப நான் அழுது எழுது ஜபம் பண்ணிடுறேன் அப்படிலாம் சொல்லவே கூடாது. என்னைக்கு நம்ம உள்ளத்துல ஒரு உணர்வு ஏற்படுதோ அன்னைக்கே அழுதுட்டீங்கன்னா தான் நல்லது, அன்னைக்கே தீர்மானம் பண்ணிட்டாதான் நல்லது. அந்த உணர்வுகள் நம்ம விட்டு போனதுக்கு அப்புறம் நீ என்ன தீர்மானம் பண்ணாலும் அது உங்களை சரிப்படுத்த முடியாது, அப்புறம் அதுவே உங்களை ஊறிடும், திரும்ப பாவத்தை செய்யறதுக்கு அதுவே உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். எப்போ குற்ற உணர்வு ஏற்படுதோ அன்னைக்கே கன்ஃபர்ஸ் பண்ணிடணும். பிசாசு வஞ்சிக்கிற ஆவி, ஆவிக்குரிய ஜீவத்துல எனக்கு உதவி செஞ்ச நாலஞ்சு குடும்பம் இருந்துச்சு, அந்த குடும்பம் எல்லாம் எனக்காக ஆரம்ப நாட்கள்ல கூடி கூடி ஜெபிப்பாங்க, அவங்க வீட்டுல போய் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படிலாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டுச்சு. என்ன உணர்வு? இந்த நாலு வீடுகள் எனக்கு தெரியும், ஆனா அந்த ஒரு வீட்டுக்கு மாத்திரம் நான் அடிக்கடி போறேன்னா என்ன விஷயம்? நாலு பேருமே எனக்கு ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்கறவங்க தான், ஆனா அந்த ஒரு வீட்டுக்கு மாத்திரம் நான் அதிகமாக போகணும்னு ஆசைப்படுறேனே, ஒன்னு தப்பும் எனக்கு நடக்கல, பாவமும் நடக்கல, ஒன்னும் நடக்கல, ஆனா ஏன் அந்த வீட்டுக்கு மாத்திரம் அடிக்கடி போறேன், என் அறியாம நான் அதிகமா அங்க பேச ஆசைப்படுறேன், என்ன விஷயம்? இப்படி ஒரு நாள் நான் சிந்திக்க ஆரம்பிச்சேங்க. அப்பதான் யோசிச்சேன், அந்த வீட்டுல என்னை கவருகிற ஏதோ ஒரு சக்தி இருக்குது, ஆகவே தான் அந்த வீட்டுக்கு நான் அடிக்கடி போறேன். வேண்டாம் கர்த்தாவே, நான் உம்முடைய பிள்ளையா ஜீவிக்கணும், நான் எந்த பாவத்திலும் விழாம நான் இருக்கணும்னாக்கா கர்த்தாவே என்னை கட்டுப்படுத்த எனக்கு கிருபை செய்யும், அந்த இடத்துக்கு போக மாட்டேன். ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கிற இடம்தாங்க பிசாசு வஞ்சிப்பான், நீ அங்க போன ஃபெலோஷிப் இருக்குது, நல்லா ஜெபிக்கலாம், எல்லாம் செய்வோம், ஆனா அந்த இடத்துல உனக்கு சோதனை இருக்குமானா தயவு செய்து போகாதே, அந்த இடத்துக்கு போகாதே, உன்னுடைய ஆத்மாவை நீ பாதுகாத்துக்கிறது ரொம்ப நல்லது. உடனே நான் போகாம நிறுத்திட்டேன். ரெண்டு மூணு வாரங்கள் கழிச்சிருப்பாடு அவங்களே அந்த குடும்பத்தினர் வந்து கேட்டாங்க, என்ன பிரதர் நீங்க இப்பெல்லாம் அந்த இடத்துக்கு வர்றதே இல்லை, என்ன விஷயம்? அப்ப நான் சொன்னேன், நான் அதிகமான விளக்கம் சொல்றதுக்கு நான் இஷ்டப்படல, ஆனா என்னமோ தெரியல நான் தவறிடுவனுன்ற எனக்கு ஒரு பயம் எனக்கு ஏற்பட்டுச்சு, அதனாலதான் நான் அங்க வரல, தயவு செய்து நீங்க என்ன புரிஞ்சுக்கவே நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க. உடனே அந்த வீட்டுக்காரர் என்ன சந்தோஷம் அடைஞ்சாங்க தெரியுமா? நான் உங்க ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்கறேன் நானு, ஆனா இன்னைக்குதான் நீங்க ரொம்ப மெச்சூர்ட் ஆயிருக்கீங்க, ஆவிக்குரிய ஜீவிதத்துல ரொம்ப வளர்ந்துருக்கீங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் டாக்டர், ரொம்ப சந்தோஷப்படுறேன், நீங்க எங்க வீட்டுக்கு வர வேண்டாம், வரவே வேண்டாம், ஆனா நாங்கள் உங்களை தேடி வருவோம். ஆவிக்குரிய நண்பர்கள் அப்படிப்பட்ட நண்பர்களா இருக்கணுங்க. ஏன் இதை சொல்றேன்னாக்கா, ரட்சிக்கப்பட்டவங்கள கூட வஞ்சகமா கெடுத்து போடுகிற பிசாசின் ஆவி உண்டு, ஜாக்கிரதை, உன் கண்களை பரிசுத்தப்படுத்திக்கோ, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக்கோ, தீர்மானம் முதலாவது எடுத்துக்கோ. இந்த கெட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான், நான் என் தகப்பனுடைய வீட்டுக்கு போவேன், என்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் நான் மறந்துடுவேன், நான் இனிமேல் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நான் போவேன், என்னுடைய பாவ ஜீவித்தை நான் விட்டுடுவேன் என்று சொல்லி அவன் தீர்மானம் எடுத்துக்கொண்டான். இப்ப பாருங்க, அவன் தீர்மானம் எடுத்த மாதிரி அதே மாதிரி செய்கையிலும் செய்யறான். தானியலும் தீர்மானம் எடுத்தான், தீட்டான காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாது என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணிக்கொண்டான். தீர்மானத்தின்படி கர்த்தர் அவனையும் பலப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்க தீர்மானம் எடுக்க முடியுமா? வேத புஸ்தகத்துல ஒரு வாலிபர் தம்பி ஒருத்தர் இருந்தான், இயேசு சாமிய வந்து பார்த்தான். மார்க்கு சுவிசேஷம் 10:17 அந்த தம்பியை நீங்க பார்க்கலாம். அதுல வந்து ஒருவன் ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்குது. இயேசாமி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தன் ஓடி வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அந்த ஒருத்தன் போட்டுக்கான வயசானவனா வாலிபனா ஒண்ணு நமக்கு தெரியறது இல்ல. மத்தேயு 19:20 அந்த ஒருவன் வாலிபன் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம். அப்போ வாலிபன் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான்,
வாலிபன் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். அப்போ நல்ல யோசனை பண்ணி பாருங்க, வேத புத்தகம் சொல்லுது கடவுளை தேட வேண்டிய வயசு எந்த வயசா? வாலிப வயசு இல்லையா? பிரசங்கியுடைய புத்தகம் 12 அதிகாரம் முதல் வசனத்தில் நீங்க பார்க்கலாம், வாலிப பிராயத்தில் உன்னுடைய சிருஷ்டிகளை நினை. அப்போ சரியான வயசுல தாங்க வந்திருக்கிறான், சரியான வயசுல தான் வந்திருக்கிறான். கேட்க வேண்டிய கேள்வியும் கரெக்டான கேள்வி தான் கேட்டான், அனாவசியமான கேள்வி தான் கேட்கல. நித்திய ஜீவன் கிடைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. அது மாத்திரமல்ல, வினையும் இருந்துச்சு. முட்டுக்கால் போட்டு தேவனோடு கூட ஜெபிக்கிறான், ஜனங்களுக்கு முன்னாடி வெக்கமில்லாம முழங்கால் படிட்டான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில ஜெபிங்கன்னு சொன்ன வெக்கம், முழங்கால் படினா வெக்கம், எப்படிப்பட்ட காரியம் இருக்குது பாத்தீங்களா? ஆனா அவன் சரியான வயசுல தான் வந்தான், சரியான தாழ்மையை காண்பித்தான், சரியான கேள்வியில் தான் கேட்டான். இந்த உலகத்தில் எனக்கு சொத்து பணம் அல்லது ஆத்தி வேலை பெரிய பதவி இதெல்லாம் நான் ஒன்றும் நான் யோசிக்கல, எனக்கு நித்திய ஜீவனை குறித்து எனக்கு நான் அறியணும், அதுக்கு நான் என்ன செய்யட்டும்னு கேட்டான். கேள்வியில் தவறில்லை. ஏசாமி அவங்ககிட்ட சில கேள்வியில் கேட்டேன், கோயிலுக்கு ஒழுங்கா போறியா? போகிறேன். தசமபாகம் தரையா? தரேன். உபவாசம் எடுக்கிறேன்? எடுக்கிறேன். எல்லாம் கரெக்ட். ஓகே ஓகே, எல்லாம் கரெக்ட், ரொம்ப நல்லது. ஆனால் தம்பி உங்ககிட்ட ஒரே ஒரு தப்பு இருக்குதுப்பா, ஒரே ஒரு குறைவு இருக்குது தம்பி, அதை நீ விட்டுடு, நித்திய ஜீவனை குறித்து உனக்கு நான் திட்டவிட்டமா என்னோட கூட நீ வரலாம், அதை சொல்ல முடியும். அவனிடத்துல வாழ்க்கையில் ஒரு குறைவு இருந்துச்சு, அந்த குறையை ஆண்டவர் எடுத்து காமிச்சார். அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? வசனம் சொல்லுது அவன் துக்கத்தோடு போய்விட்டான். அவன் துக்கத்தோடு போய்விட்டான். போறான் அப்படின்னாக்கா அவன் திரும்பி வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குதுன்னு சொல்லலாம். இங்கே என்ன இருக்குது? போய்விட்டான். He has gone once for all. அவன் திரும்பி வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்? கர்த்தர் சொன்ன ஒரு காரியத்தை விடுறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. இன்றைக்கும் கூட அநேக பேர் வந்திருக்கிறீங்க வாலிபர், நான் முழுதும் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் இதோட நான் நிறுத்திக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நீ வரத்துக்கு உனக்கு ஆசைதான், நல்லவனா நடக்கணும்ன்றது உனக்கு ஆசைதான், பரிசுத்த வாழ்க்கை வாழணும்னு உனக்கு ஆசைதான். ஏசாமி பிள்ளையா நான் ஜீவிச்சு என்னுடைய ஏமாற்றங்கள் எல்லாம் நான் மாற்றணும், எனக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும், நல்ல படிப்பு வேணும், எல்லாம் வாசம் தான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு இன்னைக்கு சொல்றாரு, தம்பி தங்கச்சி உங்ககிட்ட ஒரு தப்பு இருக்குதுப்பா, உங்ககிட்ட ஒரு தவறான காரியம் இருக்குது, உங்ககிட்ட ஒரு தவறான காரியம் இருக்குது, அதை விட்டுடுன்னு சொல்றாரு. நீ விட்டுட்ட நித்திய ஜீவன், மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு இருக்குது. இந்த முழு வேத புஸ்தகத்திலையும் இயேசுசாமி கிட்ட வந்துட்டு போனவங்க எல்லாருமே சந்தோஷத்தோடு தான் திரும்பி போனாங்க. ஆனா இந்த வாலிபன் ஒருத்தன் மாத்திரம் தாங்க துக்கத்தோடு திரும்பி போனான். ஏன்? கிறிஸ்துவிட்டு தான் வந்தான், ஜெபிச்சான், கேட்ட கேள்வியில ரொம்ப நல்லது, சரியான வயசுல தான் வந்தான். ஆனா கர்த்தர் சொன்ன ஒரு காரியத்தை விடுறதுக்கு முடியல. சிகரெட்டை விடுனா விடுறதுக்கு இஷ்டம் இல்லை, சினிமா போகாதனா போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, அந்த வீட்டுக்கு போகாதனா போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, பாவத்தை செய்யாதனா அதை விடுறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லை. எப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? என்னை கனம் பண்ணுகிறோனே நான் கனம் பண்ணுவேன். கர்த்தர் அதான் சொல்றாரு, என்னை கனம் பண்ணு பாரு, நான் உன்னை கனம் பண்றேன் இல்லையான்னு பாரு. இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்ககிட்ட பார்த்து எதையோ ஒரு காரியத்தை விட சொல்றாரு, நீ விட்ட நித்திய ஜீவன் சந்தோஷம் உனக்கு இஷ்டம் தானா? எவ்வளவு நாளைக்கு நீ வேதனையோடு நீ வருப்ப? உங்க வீட்டிலயும் உன்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? உங்க அப்பா அம்மா கூட உன்னை வெறுக்கிறாங்க, உங்க அண்ணன்மார் வெறுக்கிறாங்க, தங்கச்சிமார வெறுக்கிறாங்க, உன்னை யாருமே இஷ்டப்படாத மாதிரியே இருக்குது. நீ எவ்வளவுதான் படிச்சாலும் உனக்கு படிப்பும் ஏற மாட்டேன், உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படியே அலங்கோலமா போயிட்டு இருக்குது இல்லையா? உன்னுடைய திருமண காரியங்கள் கூட தடப்பட்டுக்கிட்டே இருக்குது இல்லையா? கர்த்தர் இன்றைக்கு ஏதோ சொல்றாரு, ஒரு காரியத்தை விட்டுடுன்னு சொல்றாரு, அதை நீ விட்டுட்ட அந்த வாலிபன் மாதிரி துக்கத்தோடு போக மாட்டேன், நீ சந்தோஷத்தோடு இந்த இடத்த விட்டு நீ போகலாம். ஜெபிக்கலாமா? வேதனை உள்ள அந்த வாலிபன் போல நீங்கள் இருக்கக்கூடாது. அருமையான தம்பி தங்கச்சி, சரியான நேரத்தில் தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிறோம். இன்னும் 5 நிமிஷத்தில் இந்த கூட்டம் முடிய போகுது, 5 நிமிஷத்தில். ஆனால் தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். வாழ்க்கையில் நீ பரிசுத்தமாக வாழணும்னு எவ்வளோ நீ ஆசைப்பட்ட இல்லை, உன்னால் வாழ முடியல. அசிங்கமான எண்ணங்கள் உன்னுடைய உள்ளத்தில் உண்டாகக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு நீ படுக்கிற. எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க, நீ கூட கண்ணை மூடிட்ட, ஆனால் உன்னுடைய நினைவுகள் உன்னுடைய சிந்தைகள் எவ்வளோ அசிங்கமாக இருந்திருக்குது தெரியுமா? ஆமாண்டவரே, கெட்ட கெட்ட சொப்பனங்கள் என்னை மேற்கொள்ளுகிறது, அசிங்கமான காரியத்தை நான் ரொம்ப கற்பனை பண்ணுறேன் சுவாமி, என் கை கூட அசிங்கமான கைகள், என் சக்தியை நானே இழந்து போகிறேன், எனக்கு நிம்மதி இல்லை சுவாமி, இன்றைக்கு நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரமாட்டீரா? அந்த வாலிபன் துக்கத்தோடு போயிட்டான், ஆனால் நான் அப்படி போக விரும்பலை, சந்தோஷமாக திரும்பி போகணும்னு ஆசைப்பட்றேன். தானியில் கூப்பிட்ட மாதிரி என்னை கூப்பிடணும் கர்த்தாவே, தாவீதை கூப்பிட்ட மாதிரி என்னை கூப்பிடணும். தங்கச்சி உனக்கு அந்த ஆசை இல்லையா? தம்பி உனக்கு அந்த ஆசை இல்லையா?
உங்க வீட்டுல எல்லாரும் உன்னை வெறுக்கிறாங்க இல்ல? காரணம் என்ன? உன்னுடைய ஜீவியம் சரியில்லைப்பா. நீ அப்பா அம்மாவுக்கும் கீழ்படிய மாட்டேன்ற, பெரியவங்களுக்கும் கீழ்படிய மாட்டேன்ற, யார் சொன்னாலும் கீழ்படிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லை, இஷ்டம் போல போகணும்னு ஆசைப்படுறேன். அதனால்தான் உனக்கு சமாதானமே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு ஏமாற்றம் வேதனை இல்லையா? இன்னைக்கு நீ தீர்மானம் பண்ணு. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாருமே ஜெபிக்கலாமே, நான் மாத்திரம் ஜெபிக்க கூடாது. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபிக்கலாம் இல்ல? ஆமா, யாரா இருக்கலாம், என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ, படிப்பு காரியம், குடும்ப காரியம், வாழ்க்கை காரியம், என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க கேட்கலாம். இப்போ இது ஜெபிக்கிற நேரம், நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஜெபம் பண்ணிட்டே இருங்க, எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருங்க, நிக்காதீங்க. ஆண்டவரோடு கூட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே என்னை மன்னியும், இயேசு சுவாமி என்னை மன்னியும், நான் பாவி கர்த்தாவே, பாவியும் நான் கேடுகட்ட பாவி கர்த்தாவே, என்னுடைய கண்கள் சரியில்லை சுவாமி, என்னுடைய கால்கள் சரியில்லை, என்னுடைய தவறான ஜீவித்தனால என்னுடைய அப்பா அம்மா மனசு ரொம்ப வேதனையா இருந்திருக்குது, என்னை மன்னியும், என்னை தயவு செய்து மன்னித்தரணும் என்று சொல்லி நீ ஜெபிக்க மாட்டியா? இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கிரிய செய்வார். கர்த்தர் உன்னோடு கூட பேசிட்டு இருக்கிறாரே. இதோ இருதயத்தின் வாசலை தட்டி கொண்டே இருக்கிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ள வருவேன். திறந்தாதான் வரேன்றாரு. உன் இருதயத்தை கதவை உடைச்சிட்டு உள்ள வரத்துக்கு ஒரு இஷ்டம் இல்லை, அவரால் முடியும். ஆனா நீ பர்மிஷன் கொடுத்தாதான் உள்ள வரேன்றாரு. நீ உத்தரவு கொடுத்தா உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா மாறும். உன் வாழ்க்கையில ஏமாற்றம் இருக்காது. உங்க குடும்பத்துல உங்களுக்கு நல்ல முன்னதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். உங்க அப்பாவை குறிச்சு நீ வேதனை படியா? உங்க குடும்பத்தை குறிச்சு நீ வேதனை படியா? முதலாவது உன்னை சரிப்படுத்திக்கும், உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியப்பார். வேதவசனம் அதான் சொல்லுது, முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், முதலாவது நீ ரட்சித்துக்கொள், ரட்சிக்கப்படு, அப்பொழுது உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. நீ முதல்ல விசுவாசி, நீ முதல்ல ரட்சிக்கப்படு, அதுக்கப்புறம் பாரு எல்லா காரியத்தையும் தேவன் செய்வார். தட்டிக்கிட்டே இருக்கிறார் இருதயத்தை, நீ என்ன செய்ய போற? தட்டி தட்டியே நிற்கிறா, ஓ பாவி கதவை தீர தட்டி தட்டியே நிற்கிறா, கேட்கவில்லையோ தட்டி தட்டியே நிற்கிறா, கேட்கவில்லையோ தட்டி தட்டியே நிற்கிறா, ஓ பாவி கதவை தீர தட்டி தட்டியே நிற்கிறா, தாமதம் என்ன தட்டி தட்டியே நிற்கிறா, தாமதம் என்ன தட்டி தட்டியே நிற்கிறா, ஓ பாவி கதவை தீர தட்டி தட்டியே நிற்கிறா, இயேசு கிறிஸ்து தட்டி தட்டியே நிற்கிறா, இயேசு கிறிஸ்து தட்டி தட்டியே நிற்கிறா, ஓ பாவி கதவை தீர தட்டி தட்டியே நிற்கிறா. ஆண்டவராக இயேசு தட்டி கொண்டே நிற்கிறார். எவ்வளவு நாளைக்கு நீ கதவுகளை அடைப்பாய்? எவ்வளவு நாளைக்கு உனக்கு இஷ்டம் போல நீ ஜீவிப்பாய்? அந்த வாலிபன் துக்கத்தோடு போனது போல இன்றைக்கும் துக்கத்தோடு போக வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயா? வேண்டாம் சகோதரி, வேண்டாம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராய், உன் தன்னுடைய கரங்களை நீட்டி உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராய் இங்க பக்கத்தில் நின்று கொண்டே இருக்கிறார். அருமையான மகளே, மகனே, நீ செய்த பாவத்தினால்தான் இன்றைக்கு நீ வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உன் பெற்றோர்களுக்கு விரோதமாய் ரகசியமான தொடர்பு கொண்டிருந்தாய் அல்லவா? அதனால் தான் இன்னைக்கு நீ தேவனோடு பேசக்கூட உனக்கு முடியவில்லை. ஆண்டவரே, என்னை மன்னியும், நான் ஒரு குற்றவாளி, என்னை மன்னிக்க மாட்டேரா. அந்த வாலிபன் போல நான் துக்கத்தோடு போவதற்கு எனக்கு இஷ்டமில்லை, நான் சந்தோஷமா திரும்பி போக ஆசைப்படுகிறேன். என் வாழ்க்கை மாறட்டும், என் ஜீவியம் மாறட்டும், இன்று முதல் என் ஆத்மா சரீரம் ஆவி எல்லாவற்றையும் உனக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ராஜா தேவா என்று சொல்லி யார் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் எழுந்து நின்றால் உங்களுக்காக விசேஷித்த ஜபத்தை நான் இப்பொழுது செய்ய போகிறேன். புது பலனும் புது சக்தியும் தேவன் உனக்கு தருவார். நீ வாழ்க்கை முழுவதுமே பரிசுத்தத்தோடு வாழ்வதற்கு கர்த்தர் உனக்கு ஒரு பலத்தையும் உனக்கு தரப்போகிறார். வெட்கத்தை விட்டு அந்த வாலிபன் முழங்கால் படியிட்டது போல எழுந்திருக்க உனக்கு இஷ்டம் உண்டானால் நீ எழுந்திருக்கலாம், எழுந்திருக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ்,
தேங்க்யூ ஃபாதர். யார் தீர்மானம் எடுத்தாரோ அவர்கள் மாத்திரம் இன்று முதல் நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழப் போகிறேன். தெய்வமே, என் வாழ்க வாழ்க்கை இதுவரைக்கும் நான் அசிங்கமாக நான் ஜீவித்தது போதும் ஏசு சுவாமி. இன்னைக்கு நான் பரிசுத்த வாழ்க்கை வாழப் போகிறேன். இதோ என்னை ஏற்றுக்கொள்ளும், கண்களை மூடுவோம், ஜெபிப்போம், தேவனுடைய பாதத்தில் கண்ணீர் விட்டு கதறுவோம். ஏசு இன்றைக்கு ஆசீர்வாதத்தோடு தம்முடைய கரங்களை நீட்டி, வாலிப தம்பி நீ அசிங்கமான வாழ்க்கையை ராத்திரியும் பகலும் நாள் போல தெருத்துருவாய் அழுத தம்பி இங்கு நின்று கொண்டிருக்கிறார் அல்லவா. ஏசு தம்முடைய கைகளை நீட்டி உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராய் உன் பக்கத்தில் நடந்து வருகிறார். உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். தம்முடைய ரத்தத்தினாலே உச்சந்தலை முதல் உள்ளங்கள் வரைக்கும் உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்த சித்தம் கொண்டுகிறார். ஆலயத்துக்கு போனாலும் அசிங்கமான பார்வை தெய்வமே, என்னுடைய சகோதரியை பார்த்தால் கூட எனக்கு பரிசுத்தமான எண்ணம் வருவதில்லை என்று கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிற சகோதரா, இன்னைக்கு தேவாதி தேவன் உன் பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். நீ என்ன செய்ய போகிறாய்? நீ வந்த விதமாகவே திரும்பி போக சித்தமா உனக்கு வேண்டாம். இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், என்னை ஆசீர்வதியும் தெய்வமே, என்னை ஆசீர்வதியும். நான் பழைய வாழ்க்கைக்கு நான் போகக்கூடாது. பரிசுத்தம் இல்லாத எந்த அவர்கள் நீங்க நீங்க உங்களுடைய மனசாட்சிக்கு பிரகாரம் நீங்க தீர்மானம் எடுத்து வைங்க. அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்க பார்க்கலாம். உண்மையான தீர்மானம் எடுத்தவர்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஒரு புது பலனை உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சமயம் கலைந்து போகிறது. ஆகவே நான் ஜெபித்து நான் உங்களை அனுப்புகிறேன். எழுந்து நிற்கிறவர்களுக்காக, தீர்மானம் எடுத்த வாலிப தங்கச்சிகளுக்காக, தம்பிமார்களுக்காக, தானியல் தீர்மானம் எடுத்தது போல நீ தீர்மானம் எடுப்பாயா? சகையை தீர்மானம் எடுத்தது போல தீர்மானம் எடுப்பாயா? கர்த்தாவே, என்னை நான் தீட்டுப்படுத்த நான் விரும்ப மாட்டேன். எந்த இடத்துல பாவம் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். தீர்மானம் பண்ணிக்கொள். என் கண்களை பரிசுத்தப்படுத்தும் சுவாமி. இனிமேல் என்னுடைய கண்களில எந்த ஆபாசமான காரியத்தை பார்க்க நான் துணிய மாட்டேன். என் கண்களுக்கு ஒரு காவல் வையும். தாவீது கேட்டான், என் உருவத்துக்கு காவல் வையும் என்று அவன் கேட்டான். அதே போல கேள், என் கைகளுக்கு காவல் வையும், என் கால்களுக்கு காவல் வையும், என் உருவத்துக்கு காவல் வையும் என்று கேள். இயேசு இப்பொழுது உனக்கு ஒரு காவல் தருவார். ஒரு காவலாளியை தூதனாக உன் பக்கத்தில் அனுப்புவார். உன் கரங்களை பரிசுத்தப்படுத்திக்கொள். தீர்மானம் பண்ணு. இயேசு இப்பொழுது உன்னை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். கிருபை நிறைந்த கர்த்தாவே, வாலிபர்களை நேசிக்கிற என் தகப்பனே, இந்த வாலிபர்களுக்காகவே இந்த கூட்டத்தை நீர் ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். கர்த்தாவே, எங்கோ போக வேண்டியவர்கள் இன்றைக்கு பல இடங்களுக்கு போக வேண்டும் என்று தீர்மானித்த அநேக வாலிபர்களை நீர் அன்போடு அழைத்து கட்டாயப்படுத்தி கூட்டி வந்தீரே. இதற்காக தான் நான் கர்த்தாவே நன்றி தெய்வமே நன்றி நன்றியோடு கூட துதிக்கிறேன் சுவாமி. எழுந்து நிற்கிற இந்த வாலிப உள்ளங்களுக்கு, பலவிதமான இந்த சரீரத்தினுடைய எண்ணங்களாலே வேதனைப்பட்டு துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிற, புழுவை போல வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற அநேக தங்கச்சிமார்களும் தம்பிமார்களும் நிற்கிறதை தயவுசெய்து பாரும் இயேசு சுவாமி. யார் யாருக்கு எந்தெந்த விதமான சோதனைகள் இருக்கிறதோ, எந்தெந்த விதமான பாவங்கள் இருக்கிறதோ, அந்த பாவங்கள் எல்லாம் நீர் மன்னித்து அந்த சோதனையிலிருந்து இவளை விடுவிக்க வேண்டும் என ஜெபிக்கிறேன். ஜன்னலை திறந்தாலும் சோதனை, கதவை திறந்தாலும் சோதனை, ரோட்டிலே நடந்தாலும் சோதனை. தெய்வமே, இந்த மக்கள் எங்கு போவார்கள் இயேசு சுவாமி, எங்கு போவார்கள்? நீர் அவளுக்கு காவலாக இல்லாமல் போனால் இவருடைய வாழ்க்கை மீண்டுமாய் பாவத்தில் விழுந்து விடும் இயேசு சுவாமி. இந்த நிமிஷம் முதல் அவள் எடுத்த தீர்மானத்தின்படி அவருடைய ஆவிக்குரிய ஜீவத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும் இயேசு சுவாமி. எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தும், பேச்சுகளை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, தானியேல் தேடிக்கொண்டது போல நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை இவளுக்கு நீர் தர வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். கூடி கூடி ஜெபிக்கத்தக்கதான ஒரு நேரங்களை நீர் தர வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிற நல்ல ஒரு ஐக்கியத்தை இவளுக்கு தர வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். இவளை கைவிடாதரும் இயேசு சுவாமி. மறுமுறை நான் இவளை காண்வேன் என்றால் உமக்கு சித்தம் உண்டானால் நாதா பரிசுத்தமான ஒரு சூழ்நிலையே இவளை கண்டு உண்மை துதிக்கத்தக்கதான ஒரு சந்தர்ப்பத்தை நீர் தரமாட்டீரா என்று நான் கெஞ்சி கேட்கிறேன் இயேசு சுவாமி. இந்த மக்களுடைய கரங்களிலே பிடித்து தருகிறேன். ஒவ்வொரு வாலிபர்களையும், வாலிப தங்கச்சிமார்களும் இன்றைக்கு உடைய கரங்களிலே பிடித்துக் கொள்ளும். நீரே தேவனாக இரும் இயேசு சுவாமி. நீரே தகப்பனுக்கு தகப்பனும், தாய்க்கு தாயும், சகோதரருக்கு சகோதரமாக இருந்து அவளை கடைசி வரைக்கும் வலுவாதபடி காத்துக்கொள்ளும். இந்த ஜபத்தை நீர் அங்கீகரித்துக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். பாவங்களை நீர் மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம். புதிய சிருஷ்டிகளாய் ஜீவிக்கப் போகிற இந்த ஆத்மாக்களுக்காக ஸ்தோத்திரம். துதி உமக்கு உண்டாகட்டும், மகிமை உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் கிருபை நிறைந்த நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களின் மறவாதே. ஆமென். இப்பொழுது ஒரு சின்ன ஒரு குட்டி பாட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர ஆசைப்படுகிறேன். மூன்றே நிமிடத்தில் அதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ரெண்டே வரி உள்ள பாட்டு மூன்றே நிமிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த பாட்டு செய்கையோடு பாடுகிற பாட்டு. எத்தனை பேருக்கு செய்கையோடு அந்த பாடலை பாட விருப்பம்? அவர்கள் கைகளை உயர்த்துங்கள் பார்க்கலாம். எத்தனை பேருக்கு செய்கையோடு பாடினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்துங்கள். இன்னும் நன்றாக, இன்னும் நன்றாக.
தைரியமாக. வெரி குட், கைகளை உயர்த்தி அத்தனை பேரும் என்னோட செய்தி காட்ட வேண்டும், சரிதானா? கைகளை உயர்த்தி காட்டினால் மாத்திரம் போதாது, நீங்களும் செய்தியோடு பாட வேண்டும். நீங்கள் கைகளை உயர்த்தி இருக்கிறீர்கள், அது நீங்கள் ஒப்புக்கொண்ட அந்த பிரமாணத்தின்படி கைகளை உயர்த்தி நம் கைகளை செய்தியோடு நம் பாடலாம். சின்ன குட்டி பாட்டு. சாத்தான் உன்னை கண்டால் விடமாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொடமாட்டான். அவ்வளவுதான் குட்டி பாட்டு, பாத்தீங்களா? ரொம்ப நீட்டா இல்ல, நீங்க ரொம்ப நேரம் மூச்சு இழுத்து பாடணும்னு அவசியமே இல்ல. குட்டியே பாட்டு, ரெண்டே ரெண்டு லைன். சாத்தான் உன்னை கண்டால் விடமாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொடமாட்டான். முதல்ல பாட்டை கத்துக்கோ, அப்புறம் செய்கை பாடலாம். சாத்தான் உன்னை கண்டால் விடமாட்டான், சாத்தான் உன்னை கண்டால் விடமாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொடமாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொடமாட்டான், சாத்தான் உன்னை கண்டால் விடமாட்டான், சாத்தான் உன்னை கண்டால் விடமாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொடமாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொடமாட்டான். பாடலாமா? பாடுங்க எல்லாரும். சாத்தான் உன்னை கண்டால் விடமாட்டான், சாத்தான் நல்லா உயர பாருங்களேன், சாத்தான் உன்னை கண்டால் விடமாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொடமாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொடமாட்டான். சரி பாருங்க, சாத்தான் சொல்லும் போது ரெண்டு கொம்பு இருக்கும் இல்லையா? சரி பாக்கலாம், இப்ப எத்தனை பேர் கொம்பு வைக்கிறீங்க? கை உயர்த்தினவங்களா ஜம்பமா கை உயர்த்தனீங்க பாத்தீங்களா? இப்ப கை உயர்த்த பாக்கலாம். எங்க எங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸும் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் நானே டாக்டர் தானே, நான் கை வைக்கிறேன், நீங்க ஏன் வைக்க கூடாது? இதுதான் கொம்பு. சில கொம்பு இப்படி மடங்கி இருக்குதையே, கொம்புனா நல்லா நீட்டமா நல்ல நேரா இருக்கணும். இப்ப நான் செய்க பாரு, இப்ப யாரும் செய்ய வேண்டாம், எல்லாம் கீழே தொங்க போட்டுடுங்க, நான் செய்யோட பாடுறேன், அப்புறம் நீங்க என்னோட கூட செய்க போட்டு பாடணும். வீட்டுக்கு போனோம்னா உங்க பிள்ளைங்களுக்கு கத்துத்தாங்க, முடியுமானா உங்க புருஷனுக்கும் கத்துத்தாங்க, அதனால ஒண்ணும் தகராறு வரப்போறது இல்ல. சரி பாரு, நான் செய்க போட்டு காமிக்கிறேன், நீங்க பாடுங்க, பாடலாம். அதுக்கப்புறம் நான் சொல்லும் போது என்னோட சேர்ந்து நீங்க பாடலாம். சாத்தான் சொல்லும் போது ரெண்டு கொம்பு வச்சு பல்லு காமிப்பாங்க, நான் இப்படி பாடுறேன். சாத்தான் உன்னை கண்டால் விடமாட்டான், சாத்தான் உன்னை கண்டால் விடமாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொடமாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொடமாட்டான். நான் ஒரு ஊழியக்காரனுக்கு டிரான்ஸ்லேஷனுக்காக ஒரு ஊழியக்கார் வந்திருந்தார், அவரும் நானும் ஒரு ரூம்ல படுத்திருந்தோம். என்னுடைய கோட்டு என்னுடைய பேண்ட் எல்லாம் அவர் ஆங்கர்ல மாட்டி, கோட்டை ஆங்கர்ல மாட்டி பேண்ட் துணி அப்படி தொங்க விட்டு ராத்திரி படுத்திருந்தோம். இவர் ராத்திரி திடீர்னு ரெண்டு மணிக்கு லபதி போல் லபதி போல் கத்துறாரு, ஒருத்தன் நிக்கிறான், ஒருத்தன் நிக்கிறான், ஒருத்தன் நிக்கிறான், மேல நிக்கிறான், தலைவர் காணும் தலைவர் காணும்ன்றாரு. கடைசியில பார்த்தாக்கா அது ஏன் கோட்டு தான், ஏன் பேண்ட் தான் அது. அந்த மாதிரி பயப்படுறவங்க எத்தனையோ பேர் உண்டு இல்லையா? சாத்தான கண்டு நம்ம பயப்படவே கூடாதுங்க. அப்படி பயப்படுறவங்களுக்கு தான் அநேக பிரச்சனை, பில்லி சூனியம், பிசாசு பிடிக்கிறது, இதெல்லாம் பயப்படாதவங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு பயணத்துக்கு. வேறத்தனை சொல்லுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 10-ஆம் அதிகாரத்துல, என் கைகளுக்குள் வந்தவனை யாருமே பறிக்க முடியாது. கர்த்தருடைய கைகளுக்குள் இருக்கிறவங்க யாரும் பறிக்க முடியாதுங்க. நம்ம யாருடைய கைகளில் இருக்கிறோம்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ சக்தியுள்ள கைகளில் இருக்கிறோம். அந்த கைகளுக்குள்ள வந்து ஒரு பிசாசு வந்து பிடிக்கணும்னாக்க அது சாதாரண காரியமா? நிச்சயமா கிடையாது. நீ ஒண்ணு கையை விட்டு நீ வெளியே போயிருந்திருக்கணும், பழைய பாவத்துக்கு நீ போயிருக்கணும், ஜெபம் குறைஞ்சிருக்கணும், பைபிள் வாசிருக்கணும், அதனாலதான் பிசாசு பிடிக்கிறான். கர்த்தருடைய கைகளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் தொட முடியாது. அதுவே நமக்கு ஒரு தைரியம் வேணும். சாத்தான் உன்னை கண்டால் விடமாட்டான், நிச்சயம் விடமாட்டான். ஏன்னா எவனை விழுங்கலாமா என்று கெர்ஜித்து திருகிற சிங்கம் போல சுற்றி கொண்டே இருக்கிறானா? எப்ப விழுங்கணும், நீ எப்ப ஜபம் குறைஞ்சு வரும், எப்ப நீ பாவத்தில் விடுறனு பாத்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப என்ன செய்யணும்? அவன் அந்த மாதிரி விழுங்குற நோக்கத்தோடு சுட்டி தீர அவன் பார்த்து நீ பயப்படக்கூடாது. இயேசுசாமி பேர் சொன்னா போதும், அவன் உன்னை தொடவே மாட்டான். நான் இயேசுசாமி பிள்ளை, நான் பாவத்தில் விட மாட்டேன், நான் சம்மதிக்க மாட்டேன், நான் அங்க வர மாட்டேன், நான் தப்பு பண்ண மாட்டேன்னு அப்பவே நீ சொல்லலாம். இயேசுசாமி பிள்ளையா இருந்தா அதான் இந்த பாட்டு.